சித்தர்கள் வணக்கம். சித்தா டாக்டர் சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு முத்ரா, ரொம்ப எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு முத்திரை சிகிச்சையில இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தோன்னா பெரியவங்களுக்கு மட்டும்னு இல்லாமல், ஏஜ்டு பர்சன் இல்லாமல் நிறைய வந்து ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல எல்லாம் கூட பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அது மூட்டு வலி இருக்கு, எந்திரிக்க முடியல, எந்திரிச்சால் உட்கார முடியல, இந்த மாதிரி எல்லாம் சில பேர் சொல்றாங்க. அதாவது என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்ல சில பேர் பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு 15 இயர்ஸ் to 25 இயர்ஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப கால் வலியா இருக்கு, அந்த மூட்டுக்குள்ளார நடக்கும் போது ஒரு சவுண்ட் வர்றது, எரிச்சல் இருக்கிறது, இந்த மாதிரி அதாவது அந்த தேய்மானத்தினால வரக்கூடியது சின்ன வயசுலேயே வந்து வர மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நான் அதாவது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா நிறைய எடுக்கிற பழக்கமே இல்லாம நிறைய பேர் போயிடுச்சு. அது மாதிரி ஆயில் பாத் எடுக்கிறதும் இல்லாம போயிடுச்சு. அந்த உடல் உஷ்ணத்தினாலையும் இந்த சினோவில் ஃப்ளூயிட் வந்து பார்த்தோம்னா ஈஸியா ட்ரை ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் ஏற்படும். ஸோ நம்ம அதனாலதான் எண்ணெய் குளியல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா மூட்டுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையா கிடைக்கிறதுக்கும், அது மாதிரி அந்த சினோவில் ஃப்ளூயிட் வந்து உருவாகிறதுக்கும், ஜாயிண்ட்டுக்கு தேவையான பிராணசக்தி கிடைக்கிறதுக்கும் நம்ம இந்த முத்ரா வந்து பார்த்தோம்னா ரொம்பவே எஃபெக்டிவாக பயன்படக்கூடியது. நம்ம இன்டர்னலாக வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போதும் இந்த முத்ரா வந்து பயன்படுத்தும் போது, இந்த ஜாயிண்ட் முத்ரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய பிராணசக்தி கிடைக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கும், நரம்புகள் வலுவாகிறதுக்கும், சினோவில் ஃப்ளூயிட் வந்து இன்கேஸ் ட்ரையாக இருந்து சினோவில் ஃப்ளூயிடே இல்லாமல் வறண்டு போயிருந்தாலும் கூட இந்த மருந்துகளை, நம்மளோட சித்தா மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு அது கூடவே இந்த முத்திரை சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தோம்னா நல்ல ரெமடி கிடைக்கக்கூடியதா இருக்கும். அந்த வலி வீக்கம் எல்லாத்துல இருந்தும் பார்த்தோம்னா நல்ல ரெமடி கிடைக்கும். இப்போ இந்த முத்ரா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலா நம்ம முத்திரைகள் எதை பண்றதா இருந்தாலுமே காலையில வந்து பார்த்தோம்னா அதாவது நேச்சுரல் கால்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கிழக்கு அல்லது வடக்கு திரும்பி உட்கார்ந்து தான் இந்த முத்திரை பண்ணணும். தரையில வந்து உட்கார்றதா இருந்தா ஏதாவது விரிப்பு விரிச்சுட்டு ஏதாவது மேட் ஏதாவது போட்டுட்டு அது மேல அமர்ந்து பண்ணணும். இப்ப ரொம்ப ஏஜ் ஆனவங்க, அவங்கனால கீழே உட்கார முடியல அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு டேபிளோ இல்ல சேர்லயோ உட்கார்ந்து கூட பாதம் வந்து பூமியோட நேரடியா வந்து தொடர்புல இருக்க மாதிரி பிளாட்டா வச்சுட்டு உட்காரணும். இப்ப இந்த மாதிரியான பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு தண்டு விடம் நேரம் இருக்க மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். உட்கார்ந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, வலது கையில வந்து மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கணும். மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுட்டு மற்ற மூன்று விரல்களையும் நேரம் வச்சுக்கணும். அது போல இடது கையில வந்து பார்த்தோம்னா நடுவிரல், நடுவிரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். மற்ற மூன்று விரல்களையும் வந்து பார்த்தோம்னா நேரம் வச்சுக்கணும். இப்ப இது மாதிரி ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி முத்திரையை வைத்துக்கொண்டு தொடை மீது மேல் நோக்கி வச்சிருக்கணும். எப்பவுமே நம்ம வந்து என்னன்னா பிராணசக்தியை எடுக்கிறதுக்காக தான் இந்த முத்திரை பண்றோம். இந்த பிரபஞ்ச சக்தி வந்து பஞ்சபூதங்களினுடைய அனைத்து விதமான சக்திகளும் கையினுடைய விரல்கள்ல வந்து இந்த பஞ்சபூதங்கள் இருக்கும். சோ அதன் மூலமா உத்கிரகிக்கும் போது மேல் நோக்கி வைத்திருந்தால்தான் அந்த பிராணசக்தி முழுமையா நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி வந்து முத்ரா வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த பேஷண்ட்னால, முடிஞ்ச அளவு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், முடிந்த அளவு வந்து அதாவது ஆழமான மூச்சு எடுக்கணும். முடிந்த வரையிலும் உள்ள இழுக்கக்கூடிய மூச்சும் சரி வெளியில விடக்கூடியதும் ஆழமா எடுத்து விடணும். அதாவது ஷாலோ பிரீத்திங்கா இல்லாமல் நல்ல டீப் பிரீத்தா பண்ணும்போது நிறைய வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட உணவுல இருந்தும் நம்ம மருந்துகள்ல இருந்தும் கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏடிபியா மாறி அவங்களுக்கு தேவையான மூட்டுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். தேய்மானம் எளிமையா கிளியர் ஆகவும் செய்யும். அதே சமயத்துல இந்த சினோவில் ஃப்ளூயிட நல்ல உற்பத்தி ஆகும். அங்க இருக்கக்கூடிய வீக்கம் வலி அனைத்துல இருந்தும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதுக்கு இந்த முத்திரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பயன்படுத்தி பாருங்க. இதை வந்து வலி இருக்கவங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, வலி வராமல் இருக்கிறதுக்கும் பிரிகாஷனாகவும் இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தலாம். சோ பயன்படுத்துங்க. உங்களோட கமெண்ட் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. சித்தர்கள் வணக்கம்.